நம்ம மஞ்சளீரன் படத்தோட டைரக்டர் இதுக்கு முன்னாடி திருவிக்கா பூங்கா அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. அந்த படத்தோட வருவல் வீடியோ தான் இது. அதாங்க ரோஸ்ட் வீடியோ. ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். நிலைமைய கண்ணால பாத்தேல வண்டியை கொஞ்சம் வேகமா தான் ஓட்டியா? இது போல வண்டி ஓட்டி 20 வருஷம் ஆகுது, உனக்காக தான் இவ்வளவு வேகமா ஓட்டுறேன். பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு ட்விஸ்ட் வச்சு படம் பாக்குற ஃபேன்ஸோட ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுருக்காரு நம்ம டைரக்டர். சினிமா சூப்பர் ஸ்டார், டைரக்ஷன் சூப்பர், அற்புதம். இந்த சீனுக்கு நடுவுலயே நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ஒரு என்ட்ரி சீன் வச்சிருப்பாங்க. இந்த சீன் வந்து சிறுத்தை சிவா அவர்களை பார்த்து காப்பி அடிச்சிருக்காரு. எப்படி தானே கேக்குறீங்க, நம்ம சிறுத்தை சிவா தலை அஜித் அவர்களை வச்சு எடுத்த எல்லா படத்திலயுமே அவரை காமிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவரோட ஹேரை காமிச்சு அதுக்கப்புறம் தான் அவர் ஃபேஸ் அவர் அப்படி என்ட்ரி கொடுப்பாரு. சேம் அதே சீன் மாதிரியே நம்ம செல்லமும் எடுத்து வச்சிருக்காரு பாருங்க. ஒரே பிராண்ட், அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே. அடுத்ததை பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் படத்துல ஒவ்வொரு பூக்களுமே அப்படின்ற ஒரு பியூர் மோட்டிவேஷன் சாங் இருக்கும். சேம் அதே வைப்லயே ஒரு மோட்டிவேஷன் சாங் இந்த படத்துல இருக்கு. சான்ஸே இல்ல, திருச்சி மேஞ்சிருப்பாங்க. நாளையெல்லாம் நலம் தானே, நம்பு நம்பு மனமே, நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம். எப்படி நம்ம செல்லும் விழுப்புரத்துக்கு லாரி லேறி போயிட்டு இருப்பாரு. அப்ப லாரி டிரைவர் விட்டு பேச்சு கொடுப்பாரு, என்னப்பா படிச்சிருக்க அப்படின்னு கேப்பாரு. அதுக்கு நம்ம செல்லும் அப்படி மூஞ்சி பாவமா அழுற மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி பிளாஷ் பேக் போவாரு. பாவம் சின்ன பையன், அதுவும் 5ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அவனை 9 மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு வானா எப்படி வருவான்? அப்படியே 9 மணிக்கு வந்தாலும் அதுக்காக மாசம் மாசம் கவர்ல போட்டு சம்பளமா கொடுக்கறானுங்க. நல்லா கேளுங்க ஆண்டி, ஸ்டூடெண்ட்ஸோட மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லி விட்டாங்க. இந்த ஒரு வசனத்துக்காகவே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க காலில் உழுவணும். அந்த பையன் சார் கணக்கு ஒழுங்கா பிள்ளை அடிச்சு போடுறாரு. இதை கேட்கறதுக்காக அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க போய் கணக்கு வாத்தியாருக்கே இவங்க ஒரு கணக்கு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு ஹெச்எம் என்னமா பேசுறீங்க அப்படிம்பாரு. உடனே கணக்கு வாத்தியாரு, சார் இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பில்டப் கொடுப்பாரு. அடிச்சா சரியா போட்டுருவானா? திருப்பி திருப்பி சொல்லி தரணும்யா, நான் ஒரு கணக்கு கேக்குறேன், நீ சொல்றியா? ஏமா என்னமா பேசுறீங்க? சார் இருங்க நான் பாத்துக்கிறேன். சரி பேசாம உட்கார்றானா? கேட்கவும் மாட்டேங்கிற. அந்த அம்மா கணக்கு சொன்னா நம்ம கணக்கு வாத்தியார் தப்பா சொல்லி சப்புன அற வாங்கிவாரு. அழியாதிருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். வயக்காட்டுக்கு லேடிஸ் எல்லாம் வேலைக்கு வந்திருக்காங்க. வயல உழுதாதான் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த வய உழுகிற வேலையை நம்ம ஹீரோ தான் பாக்குறாரு. சோ அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல அந்த ஐயா நம்ம ஹீரோவுக்கு பில்டப் கொடுத்துட்டு இருக்கு. அவனை பத்தி உனக்கு தெரியாது, சின்ன வயசுல இருந்து வண்டி ஓட்டுறான், கண்டிப்பா வருவான், ஒரு ஏக்கரை 10 நிமிஷத்துல உழுவான். பக்கத்துல ஒரு அம்மாக்கு வந்துட்டு 10 நிமிஷத்துலாம் வயல உழுவ முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஐயா அதெல்லாம் உழுதுருவோம் அப்படிம்பாங்க. இதனால ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு பெட்டிங் வச்சிருப்பாங்க. 10 ரூபா பந்தயம். எவ்வளவு பந்தயம்? 10 ரூபா பந்தயம்.
இப்பதான் நம்ம ஹீரோ வருவாரு. ஹீரோ லேட்டா வந்ததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டிராக்டருக்கான சில வேலைகள்லாம் பாத்துருப்பாரு, கொடி ஒட்டிருப்பாரு, பலூன் போட்டிருப்பாரு, இந்த மாதிரி ஒட்டி கொண்டு வரதுக்கு தான் அவருக்கு லேட்டா இருக்குது. வந்தோன்னா தலைமை வயல விட்டு உழுக ஆரம்பிச்சிருவாரு. ஹீரோ மேல பெட்டு கட்டி எந்த படத்துல ஹீரோ தோத்துருக்காரு, வழக்கம் போல ஹீரோ ஜெயிச்சிடுறாரு. அப்புறம் பெட்டு கட்டின அந்த அம்மா காசு 10 ரூபாய் கொடுக்கணும். அந்த அம்மா காசை எப்படி கொடுத்துருக்குன்னு நீங்களே பாருங்க. காசு 10 ரூபாய் எப்ப தர போற? என்கிட்ட காசு இல்ல. என்னடி வாய்ஸ் இது? அப்ப இந்த கடனை எப்படி அடைக்க போற? அந்த கடனை இப்படி தான் அடைக்க போற. அடப்போடி, அந்த கிணப்புக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு இருந்திருக்கலாம். அவனுக்குள்ளயும் ஏதோ ஒரு தகவல். இந்த சீன் எல்லாம் பார்க்கும் போது நம்ம செல்லத்தை என்ன பண்ணணும் தெரியுமா? அடுத்து ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் சைக்கிள்ல போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ ஒரு அற்புதமான காமெடி பண்ணுவாரு. சமையல் 900 தான் இருந்தாலும் நீ என் ஃப்ரெண்டு. 900 தான் இருந்தாலும் ஃப்ரெண்டா? அப்படின்னா என்ன? போன வருஷம் நீ என்கிட்ட வாங்கினால கடன் 100 ரூபா, அதை எப்ப திருப்பி தெரியோ அப்பதான் 1000 தான் இருந்தாலும் நீ எனக்கு ஃப்ரெண்டு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண? இந்த மாதிரி படத்துல அங்கங்க காமெடி காயின்ஸ் அள்ளி அள்ளி கொடுத்துருப்பாரு. அடுத்து இது கொஞ்சம் முக்கியமான சீனு. அந்த கிராமத்துல உள்ள ஒரு பேட் பாய் தண்ணி தூக்கிட்டு வர்ற ஒரு வயசு பொண்ண சைட் அடிக்கிறாரு. அந்த பொண்ணை இவனை பார்த்தோன்னா அவங்களோட ஹிப்ப மறைக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவும் அதே வழியிலேயே வர்றாரு. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அந்த வயசு பொண்ணு ஹிப்ப ஓபன் பண்ணி விடுறாங்க. முக்கியமான ஒரு சீன் ஹீரோயின் என்ட்ரி சீன். இது வரைக்கும் சினிமாவில் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பார்த்துருப்பீங்க, பஸ் மிஸ் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பார்த்துருப்பீங்க, இவ்வளையும் சில டைம் கொஞ்சம் ஓவரா போய் ஹெலிகாப்டர் ஏரோப்ளேன் கூட ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஆக்சிடென்ட் இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஆக்சிடென்ட்னால அந்த வெஹிக்கிள்ஸை ஓட்டிட்டு வந்த டிரைவர்ஸுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரியாட்டா வண்டிங்கெல்லாம் 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போயிட்டு இருக்க ஒரு நேஷனல் ஹைவே. இந்த ஹைவேல தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூல்ல கொடுத்த சைக்கிள் எடுத்துட்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இவருக்கு எதில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கிட்ட இருந்து 1000 cc இன்ஜின் இருக்க நொங்கு வண்டியை திருடிட்டு 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். ரெண்டு பேராலுமே ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியாம நொங்கு வண்டியும் சைக்கிளும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. என்னடி இது? ஆக்சிடென்ட் ஆனதுல ஹைவேக்கு பக்கத்துல இருந்த ஒரு வயல்ல ரெண்டு வெஹிக்கிளுமே பறந்து போய் விழுந்துருது. ஆனா அதிர்ஷ்டவசமா இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்லயும் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே ஆகல. என்ன ஒண்ணு, ஹீரோயினோட தாவணியும் கண்ணாடியும் மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட வந்திருக்கும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த ஒரு சீனுக்காகவே இந்த படம் 100 நாள் ஓடி இருக்கும். என்ன, நான் தான் அந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன். சரி விடுங்க, இவரோட அடுத்த காவிய படமா டிடிஎஃப் வச்சு மஞ்சள் வீரன் எடுக்கிறாரு, அதை போய் பாத்துக்கலாம். ஒரு அளவுக்கு மேல இந்த ஆக்சிடென்ட் சீனுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா அது, லாஜிக்கே இல்லாம லவ் பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த ஆக்சிடென்ட் சீன்ல இவர் மேல தப்பு இருக்காதான், ஆனா இவர் சாரி கேட்டிருப்பாராம். சோ அதனால அவன் இம்ப்ரெஸ் ஆகி அந்த பொண்ணு இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து நம்ம ஹீரோயின், உண்மையிலேயே உனக்கு என்ன பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு முத்தம் கூட அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு பாருங்க. ஒரு ரொமான்டிக் லுக் அப்படி விடணும். எங்க ஒண்ணு விடுங்க. எனக்கு என்ன குழம்பு? புளி குழம்பு. அந்த பொண்ணுக்கு இந்த ஜோக் ரொம்ப பிடிச்சு போய் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் ஒரு ரொமான்டிக்கான சீன் ஒண்ணு இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டே அவங்களோட கண்ணத்தை தொட்டு முத்தம் கொடுக்கணும். அது நெஞ்சு. இது அது வயிறு. இங்க அது கொஞ்சம் தள்ளி. இங்க இதுல ஹீரோயின் கரெக்டா பண்ணிடுவாங்க. நம்ம ஹீரோ பண்றப்ப ஹீரோயின் ஒரு வேலை பண்ணுவாங்க பாருங்களேன்.
கேக்குறான்ல சரியா? சார் வடகரி வடகரி யாரும் தொடகரி யாரும் போலாகுது என்னது? சாப்பிடுங்க சார், என்ன சாப்பிடுங்க சார். இந்த சீன்ல வேற ஹீரோ யாராச்சும் இருந்தா அங்க நடக்கிறதே வேற. ஆனா நம்ம ஹீரோ ஒரு ஜென்டில்மேனா இருக்கிறதுனால அதை அவாய்ட் பண்ணிடுவாரு. இந்த ஒரு விஷயத்தினால இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல லவ் வந்துடும். நீ பொய் சொல்ற, கை இன்னும் கொஞ்சம் மேல வரணும். என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்குண்ணா, இது உங்க அம்மால எல்லாம் மாறி இருக்குது. இங்க மொத்தம் மஜாவா இருக்குது படம். உங்க அம்மால தூக்கி சொருகணும். உங்க அம்மால இவங்களுக்குள்ள லவ் இப்படியே போயிட்டு இருக்கும் போது சடனா ஒரு நாள் ஹீரோயின் ஹீரோவை பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க. பிடிச்சிருக்கு ஒரு படுத்து தூங்கிடுவாரு. ஆக்சுவலாக அது லவ் ஃபெயிலியர் சோகத்தில் பண்ணுற சீனு. அவர் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் காமெடியாக இருக்கும். கேட்கவே யாருமே இல்லை. சரி வாடா வாடா, எங்களுக்குலாம் என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க, வா போ. மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.